கிளம்போமா? இதுதான் அங்கே தானே போப்போம். அந்த இப்படி போய் இப்படி போய் இங்கேயா மேல அதையும் சொல்லிட்டேன். நல்ல வேலை அவன் சொல்லிட்டேன், ஃபோன் எடுத்துட்டு போக கூடாதான். ஆமாம், வீடியோ ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, அதனால மன்னிச்சுக்கோங்க பசங்க. எப்பா 3 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்காங்க க்யூ மட்டும் விழுந்து போச்சு. இதில் நின்று அவங்க டிக்கெட் எடுத்து மேலே போய் போகணும். நாட் அலோடு இவங்க கூட எல்லாம் நாங்கள் எப்படி பொழ போட்ட போகிறோம். அரிசே திரும்பா விஜே கழுத்து அழுக்கப்பட்டு பாவம் அழுகிறேன். நீ தான் அழுக வச்சு இதை போய் எங்களோட பேச மாட்டேன். நாங்கள் வாங்கி கொடுக்குறத சாப்பிட மாட்டேன். பாவம் 3 கிலோமீட்டர் இருக்கிறாப்புல கியூ. 4 நாளாக நாங்கள் நடந்து போகிறக்கு தலையை கட்டணும்னு கட்டி விட்டாங்க. இன்னொன்று 10 ரூபாயா இந்தம்மா கட்டலை. 6 பேருக்கு 60 ரூபா போட்டேன். டிக்கெட்டை போட்டுட்டு கணக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன். என்ன பேசுகிறாங்க புரியல. முறை இந்தியா கற்றுக்கணும். விடிஞ்சிருச்சு, இன்னமும் கியூ குறையலை. சரி, நீந்தான் இன்னைக்கு விஜய் எனக்கு திரும்ப. சரி, நின்றுட்டே இருக்கும். நின்றுக்கிட்டு மட்டும்தான் லைட் லைட்டாக மூவ் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஜானு மாறும் ஜவுக்கும் இங்கே கியூவில் நின்று 4 நாள் ஆகுது உள்ளே வர்றது. ஒருடே வந்துட்டோம். மிகவும் அருமையான மக்கள், தூய்மையாக உள்ளனர். ஃபைனலி கிட்டத்தட்ட வந்துட்டோம். என்ன ஒரு வியூ! கானு தேரி ஜல்தான் ஒரு வழியா பக்கத்தில் வந்துட்டோம். நாட் ஸ்பீட் இங்கேயே திருப்பியிருப்பாங்களே. இதா இங்கே திருப்பியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்தால் சரி. எல்லோரும் மண்டையும் கலர் குறி மாதிரி இருக்குது. 1-3 eternity லேட்டர் தான் இங்கே. ஒரு வழியாக வந்துட்டு அந்த இடத்துக்கு. ஜெய் மாதாஜி ப்ரோ. கடிக்க போகிறாங்க. இங்கே எவ்வளோ இருக்கு? கோச்சிலா ஒரு வழியா இந்த இடத்த நெருங்க எங்களுக்கு 10 மணி ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுக்கணும். கேமரா முன்னா நில்லுப்பா, சிரிக்காதப்பா. ஆதார் கார்டு ஐடி கார்டை காட்டிட்டு போப்பா.
போலாம். ஒரு வழியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மணி இப்போ 8 இருக்கும் நினைக்கிறேன். இந்த கோயில் பாதை நம்ம போனால் பக்கத்து அதுக்கு அடுத்த பாதையில் போனோம். ஸ்பெஷலு சொல்லுப்பா தம்பி விஜய் சரிங்க பாருங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் எங்கே போகிறேன் சொல்கிறேன் டக்குன்னு ரெக்கார்டு டைமிங் ஓடிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகிறத 1000 தடவை சொல்லிட்டடா. அந்த மலை உச்சிக்கு போகிறோம். ஒரு பெரிய ட்ரெக்கிங்காக இருக்க போகுது. ஆல்ரெடி காலெலாம் கடகடத்து போச்சு. இந்த பாய் தான் நம்மளுக்கு இன்றைக்கி டீ போட்டு கொடுக்குறாரு. செம்மையாக இருக்குது அவர் கண்ணு. கண்டிப்பா இங்கே இருக்கிறீங்களாம்மா. ஆட்டு பேராம சின்ன பிள்ளையா நீ நினைச்சு போப்பா வேணா போப்பா கடக்க நார்த் இந்தியர்களோடு நார்த் இந்தியர்களாக ஆகி நமது உற்றார் உறவினர்கள் கை மாத்தாட்டியை நோக்கி நடக்க உள்ளனர். எப்படி நடக்க போறாங்கன்னு தெரியல. நடந்தானோ நடக்கிறோம். யாரோ ஒரு ஆளு தலை அழுக்காக இருக்கேன் இந்த கொண்டாந்து இங்கே கட்டியிருப்பாங்க. வேணாம் வேணாம் அது எதுக்கு குதிரையிலாம் அத்தை அக்கு நம்ம டாட்டா என்ன அருமையான காலம். வேணாண்டா வாடாடே என்ன நடந்து போக வேண்டிய தூரம் ரொம்பவே இருக்கு. யாரும் போன அப்படின் ஓடிடாம ஹாய் சொல்றேன் ஜஸ்ட் மிஸ் மிகவும் அற்புதமாக காவி கலர் அடிக்கப்பட்டு உள்ளது. இந்த இடத்துல நிறைய காவி இந்த ஃப்ரிஸ்கிங் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபோன் அலோடான்னு தெரியல. எங்களுக்கு வீடியோ இல்லைனா புழப்பு போயிருந்தேன். எங்கள் விஜய் வேற சோர்ந்துட்டார். திரும்புங்க பாய். எங்கே அது பண்ணிலாம் இல்லை அது பாலாங்கல் பா ஓ கூழாங்கல் பாலாங்கல் பாலாங்கல் நானும் பாலாங்கல் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு ஆசையோட அதாக இருக்கும் இருக்க பாலாங்கல் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு போல போயிட்டே இருக்கும். நல்ல இடம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரை வாங்க. கங்கை
குதிரைக்கு ஓவரால் ஓவர் ரேட் சொல்கிறாங்க. ஒரு ஆள் 1250 ரூபா சொன்னார். 6 பேருக்கா இல்லை ஒரு குதிரைக்கான கண்டிப்பாக தெரில, ஏன்னா நாங்கள் ஏறலை. ரேட்டு சொன்னோன்னே வேணாம்னு வந்துட்டோம். மிதிக்க போது ஒரு ஆள் மர்மையான பயணம் வரா ஏ இங்கிட்டு வா, அங்கிட்ட போகாத. இன்னும் ரொம்ப தூரம் மேலே போக வேண்டியது இருக்கு. இப்போவே நம்ம காய்ச்சலாம் கால் வலி வந்து டயர்டாயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆகுது, ஆனால் அதே நேரத்தில் செம்ம வெட்டையாகவும் இருக்குது. சரியான கூட்டம், அப்பப்போ குதிரை அதாவது கோவேரி கழுதை போட்டு பாடப்படுத்துது. பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் போகணும். அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன கதி ஆக போகிறாங்கன்னு தெரியலை. சொல்லு சொல்லி தொலை, என்ன பண்ண போறோம் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. மேகி சாப்பிட போறோம், காலை உணவு மதிய உணவு எல்லாம். பாவமே வரையில அருமையா இருந்தாங்க. இவர் இப்போ விடுக்க போகிறாரு. சரியான ஆழம் பனிக்கரடி. அவர் பக்கத்து கடையில் போய் வாங்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. இப்போ தான் பார்க்காத ப்ரோ போய் பக்கத்து கடையில் ஸ்பூனு மேகிலாம் வாங்கினார். ரெண்டு பக்கம் ஏதோ கத்துறாங்க. பக்கத்து கடையில் தான் போயிட்டு அது பேர் என்ன லைட்டரே வாங்கிட்டு வந்தாப்புல. குருவி உட்காந்துருக்காப்புல. குருவி குருவி போட்டிங்கிறாப்ல. ஹரிகுமார் எப்படி இருக்கு? உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஹரிஷ் டக்கு ஹரிஷ்குமார் அதுதான் நான் சுப்பி அமைச்சுக்கிட்டாப்ல. இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தானே, காலை உணவு. நல்லா இருக்கு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? இந்த எப்போ இருக்கு? அப்போ தான் செய்கிற மாதிரி இருக்குல்ல. ஆ சாப்பிடுங்க டக்குன்னு. ஆ தோசைப்பில் கொடூரமாக இருக்கு. இங்கே போனோம் 10 கிலோமீட்டர். சாப்பிட்டோன்னா நடக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இறங்குறதுல நல்லாயிருக்கும். எப்போவுமே குதிரை வராதுன்னு நினைக்கிறேன். வருதோ தண்ணி.
ஒரு நல்ல வியூ பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு ஹெலிகாப்டர் வருது அதை பார்த்துறான்டா உடனே மலையாடு 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 அப்பா இங்கே அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு நடக்கும் இல்லை இடுப்பை பிடிச்சாச்சு இதெல்லாம் தேவை அந்த எருமைக்கு அவ்வளோதான் ஒரு ஆளுக்கு ரங்கிருச்சு வா வா முக்காவாசி கிலோமீட்டர் முக்காவாசி தூரம் வந்துட்டான் ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கா முடியாமல் வந்துருச்சு நாக் அவுட் ஆகிட்டாங்க இவர் நல்லா இருக்காரு இவர் நல்லா இருக்காரு அங்கிட்டு மூணு பேரில் தான் ரெண்டு பேருக்கு நாக் அவுட் போயிட்டே இருப்போம் ஏ போடா எவ்வளோ ப்ரோ 20 எப்படி இருக்கும் பார்ப்போம் எடு எடு சும்மா எடு சக்குனு யாரும் பார்க்கல மறுபடியும் குடிச்சு நீ யாச்சும் வாங்கி குடுற ஒன்று எப்படி இருக்குன்னு பாடுறேன் நல்லா இருக்கா கொஞ்சோண்டு தரணும் நிம்புஸ் நிம்புஸ் ஜன கொஞ்சம் விடுங்க வேலைக்கும் விலகுடா இப்போ நம்ம செத்து அங்கெங்கே உட்காந்து உட்காந்து போயிட்டுருக்கோம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு வேறு வழி இல்லை அப்படி தான் போயானோம் முடியலை அத்தைக்கு கால் வலி பெண்ட் எடுத்துருச்சு பாவம் எங்கே பார்த்தாலும் மண்புழு அவ்வளோ மண்புழு எங்கே பார்த்தாலும் குதிரை மண்புழு குதிரையோட ஸ்மெல்லு எல்லாமே இயற்கை தானே ஏ இது ப்ளூ கலரில் இருக்கு போலாம் எப்பா ஏறி ஏறி காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா சரி உன் பக்கத்தில் பின்னாடி ஒன்று இருக்குல்ல அதையும் சரி ஃபைனலி ஒரு வழியாக ஆ பார்த்துட்டேன்
அவர் வந்தாரு. ஆமா அங்க பாருங்க ஏதோ பறக்குது, பறக்கும் தட்டு. இதை ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அங்கே அந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. இங்கே ஒரு பாடி டெட் பாடி ஆயிடுச்சு, இந்த பாடியும் டெட் பாடி, ரெண்டு பாடி டவுன். அவருக்கு என்னென்னே தெரியாமல் பேசுகிறாரு. ரிட்டர்ன் போக வேண்டியதான். வந்த வரையும் லாபம். எங்க போவோம் அடுத்த ட்ரிப்பு, வீட்டுக்கு போய் பார்ப்போம் அடுத்து என்ன கிடைக்குதுன்னு. எதுவும் பேசுறீங்களாப்பா? சரி, இந்த மாதிரி மலையில நம்ம ஏறி இனிமே வர முடியாதுல்ல? நீ கண்டிப்பா சந்தோஷம். ஆஹா, அந்த வெள்ளை தெரியற இடத்துக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கு மேலே போக முடியல, அதுக்கு மேலாம் போகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகுமா. காலெலாம் கடுத்து போச்சுங்க. இதெல்லாம் 9 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோம். இப்போ ரிட்டர்ன் 9 கிலோமீட்டர் போகணும். எங்கே இருந்து இப்போ நம்ம இப்போ எங்கே இருந்து வந்தோம்? கரெக்டாக எங்கே இருந்து வந்தோம்? எங்க? ஆ ஆமாண்டா, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இதுதான் கங்கை நதி ஒன்று சொல்லிக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து வந்தோம். இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஓகே, கீழே போயிட்டு அடுத்த வீடியோ எடுப்போம். சின்ன பிள்ளைல எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. அது எங்க? 800 எப்படி இருக்குமா? இவர் குடிக்கிற முன்னாடி இப்படி எங்க பண்ணு? சார், மூஞ்சி மட்டுமே அப்படி தெரியுது. சந்திரா சதுர மாதிரி சிந்திரா, சிந்திர மாதிரி சந்திரா, சதுர மாதிரி சிந்திரா. சார் செம்மையா இருந்துச்சு, எடுத்துருக்கலாங்க. Hey!
பார்த்து எடுத்து கொடுத்துட்றா. பின்னாடி போடா நெஞ்சு எப்படி இருக்கு? இதை கட் பண்ணுறா, நல்லா இருக்கு. சைடில் போகையில் இருந்த மூஞ்சிக்கு இப்போ இருந்த மூஞ்சிக்கும் பார்ப்போம். நாங்கள் தான் அந்த இடம் அந்த இடத்துக்கு போனோம். என் கையில் ஸ்நாக்ஸ் இல்லை, அதனால் கட்ட முடியல. இவரோட மூஞ்சி 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 எல்லாரும் சம்மட்டாக காலையெல்லாம் இருக்கானே தெரில, மூவே பண்ண முடியல. காத போய் படுத்தா ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். பாய் ஜெய் மாத்தாடி. பாய் இந்த கோயிலுக்கு பாய். சிம்லா தங்களை அன்புடன் வரவேற்கிறதா? ஆ எடுத்த எடுக்கா. அப்படி இருக்கும் நினைக்கிறோம். எப்படி வரப்போதோ. இங்கே பார்த்து பேசி தொலைவே. பிடிச்சவா? இப்போ பேசு. சாப்பிட்டு சொல்ல போறியா? சாப்பிட்டு எப்படி இருக்கும்னு சொல்ல போறியா? எப்படி இருக்கும் தெரிஞ்சு போயிடும். எப்படி இருக்கு மாமா? மாமா என்ன கேட்குதாலே? வாங்க வாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டேன். கண்டு வா வா, நீ வா, டக்குன்னு வா. தண்ணியெல்லாம் அவட்ட கொடுத்துட்டேன். நீ சொன்னிய இதில் என்னென்ன போட்டிருக்காங்க? பட்டாணி, ரைஸு, முட்டைகோஸு, அப்புறம் தக்காளி இல்ல கேரட் போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய தூள் பொடி சாஸ். ஸ்பைசஸ் அதிகம். பத்துக்கு எத்தனை? பத்துக்கு அஞ்சு. ஏழு. ஏழா? சூப்பர். பத்துக்கு மூணு.